நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. எக்ஸசைஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதுபோல் ஸ்கூல் காலேஜில் படிக்கும் போதே எக்ஸசைஸ் வந்து சில பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு சிலருக்கு பகல் நேரத்தில் எக்ஸசைஸ் செய்ய முடியாது. என்னன்னா நைட்டில் ஆஃபீஸில் ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு பகல் நேரங்களில் எக்ஸசைஸ் செய்ய முடியாமல் அதிக நேரம் தூங்குற நிலைமைக்கு போயிடுவோம். அந்த சூழ்நிலையில் நைட் டைமில் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நைட் டைம்ல நம்ம தூங்க போறதுக்கு முன்னால எப்போ வேணாலும், அதாவது சாப்பிட்றதுக்கும் தூங்க போறதுக்கும் முன்னாலேயும் எக்ஸசைஸ்னா பண்ணி முடிச்சிடலாம். நைட் டைம்ல எக்ஸசைஸ் செய்யலாமா? அப்படி எக்ஸசைஸ் செஞ்சா பாடி நல்லா வார்ம் அப் ஆகி நைட்டு தூக்கம் வராம நமக்கு இடைஞ்சலா இருக்குமோ? இந்த மாதிரியான கேள்வி உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பத்தி நான் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம நைட் டைம்ல எக்ஸசைஸ் செய்யலாம். அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். பொதுவா மங்கிய மாலை வேலையில நம்மளோட பாடி வந்து அதிக அளவு எனர்ஜி வெளிப்படுத்தும், ஆற்றலையும் கொண்டிருக்கும். அதனால இருட்டின பிறகு எக்ஸசைஸ் செய்யறது வந்து ஒரு வழக்கமாவே வச்சுக்கணும். அப்போதான் நம்ம பாடிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த வகையில இருட்டின பிறகு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அருமையான இரவு உணவை முடிச்சுட்டு அடுத்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜியை ஃபுல்லாக அழிச்சிடும், நமக்கு செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்தும். அதனால ஒரு நாளில் வந்து நம்ம வந்து எந்த நேரம் வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்ட 2 அல்லது 3 மணி நேரம் கழிச்சு ஒர்க் அவுட்டவே ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வீட்டிலேயே இருந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடணும். அது ரொம்ப முக்கியம். அது என்ன ட்ரெஸ்னா நம்ம ஒர்க் அவுட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடணும். அதாவது நம்ம தெருவில் நடந்து போகும்போது சுற்றுப்புறத்தை அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடணும்ல, அது மாதிரி எக்ஸசைஸ் செய்யும்போது நம்ம பாடி வார்ம் அப்ல இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம போடுற ஒர்க் அவுட்டையும் சிறந்த முறையில் கொண்டு போவோம். நம்ம பாடியில் வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி வெளியேறுச்சுன்னா நம்ம பாடி இருக்கிற எனர்ஜியும் குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம தசைகள்ல வந்து பிடிப்பு மற்றும் திரிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். அதனால நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுவே தடையா வந்துடும். அதனால தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். அடுத்து வந்து ஆபீஸ்ல இருக்கும் போதும் இல்லாட்டியும், இல்லாட்டி ஒர்க் அவுட் பண்ண முன்னாடியும் ஒர்க் அவுட்க்கு பின்னாடியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதும் கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணியை வந்து ஒரு பாட்டில் கூட ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தாகத்துனா சிப் பண்ணி சிப் பண்ணி குடிச்சுக்கோங்க. ஃபோர்த் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ற இடத்த எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்திரலாம். நீண்ட காலம் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணணும். இல்லாட்டி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றனாலும் தாராளமா பண்ணலாம். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஏன்னா ஜிம்ல எப்ப வேணாலும் முடிவாங்க. அதுக்கு இதுக்கு நீங்க வீட்டிலேயே அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போட்டு வீட்லயே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஒரு யோகா எக்ஸசைஸ் பண்ண போறீங்க, அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து மேட் தான். வேற எக்ஸசைஸ் தெரியலனாலும் யூடியூப்ல நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க, அதுல நம்ம பார்த்து பிடிச்சதை பார்த்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஜிம் ஒர்க் அவுட் தான் பண்ணணும்னா 2000 to 3000 குள்ளேயே ஆன்லைன்ல டோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பேக்கேஜோட அப்படி மொத்தம் வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். இந்த அமௌண்ட் தான் 2 மாசத்துக்கு நீங்க ஜிம்ல ஃபீஸா கட்டுவீங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வீட்டுல வாங்கி போட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இல்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வீட்டுல பார்த்துட்டு இருக்கும் போதே சரி ஏதாவது எக்ஸசைஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். வந்து ஒர்க் அவுட் செய்யறதுக்கு முன்னாடி நம்மள எப்படி ரெடி பண்றது, இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பாடியை வந்து நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட இடுப்பு தொட போன்ற பார்ட்ஸ் வந்து நெகிழ்வு தன்மையோட வச்சிருக்கோம். தொடர்ந்து ரொம்ப நேரம் சேர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு வைப்பாங்க, அவங்களுக்கு முதுகு வலி பயங்கரமா இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் எழுந்து நிமிர்ந்து நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்மளோட பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ஒரே லைன்ல அமைஞ்சிருக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா முதுகு வலி இல்லாம போயிடும். கடைசியா வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் அவுட் பண்றது பாடிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தூங்க போகும்போது ஒரு கிளாஸ்ல பால் இல்லாட்டி தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க.